கடலெண்ணெய், கொத்தமல்லி தூள், கறி மசால் தூள், மிளகாய் தூள், உப்பு, மஞ்சள் தூள், கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தூள், இஞ்சி பூண்டு, மட்டன் அரை கிலோ, கல்லை, தேங்காய். எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வணங்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கழுவி எடுத்து போட்டுடலாம். கல்லுப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தக்காளி 2 புளிஞ்சு விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப, கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், கறி மசாலா 2 ஸ்பூன், போட்டு நல்லா கிண்டி விட்டு மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ கறிக்கு தேவையான தண்ணி ஊற்றலாம். மட்டன் குழம்புக்கு தேவையான சாந்து காட்டுறதுக்கு கல்ல, தேங்காய், சோம்பு, லவங்கப்பூ, பட்டை, கசகசா எல்லாத்தையும் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். கறி நல்லா வெந்துருச்சு. தேவையான மசாலா சாந்து ஊற்றிடலாம். மசாலா சாந்து வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ திக்காக வேணுமோ அவ்வளோ தண்ணி வச்சுக்கலாம். சாந்து ஊற்றினதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம் 1/2 ஹவர். பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா வெந்துருச்சு. இந்த திக்னஸ் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம்.